சேலம் மாநகராட்சி 696,728 வாக்காளர்களும், 4 நகராட்சிகளில் 164,902 வாக்காளர்களும், பேரூராட்சிகளில் 33 பேரூராட்சிகளில் 422,745 வாக்காளர்களும், 20 ஊராட்சி ஒன்றியங்களில் 16,004,782 ஆக மொத்தம் 28,93,307 வாக்காளர்கள். அதாவது சட்டமன்ற தேர்தல், அதே போன்று நாடாளுமன்ற தேர்தல் வாக்களித்த அதே வாக்காளர்களுடைய எண்ணிக்கை, அதே அளவு, அதே நம்பர் தான் இந்த உள்ளாட்சி தேர்தலிலும் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் பட்டியல் தயார் செய்து, இதில் எந்தவித விடுதலும் இன்றி சரியாக அதை சரிபார்த்து அந்த பட்டியலானது இன்று வெளியிடப்பட்டது. எந்த ஒரு தேர்தல் நடத்துவதாக இருந்தாலும் அதற்கு 3 காரணிகள் முக்கியம். 1, வாக்காளர் பட்டியல். 2, வாக்குச்சாவடி. 3, வாக்கு பெட்டி. உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையில் வாக்காளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஒரு கூட்டத்தினை அனைத்து கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்ட ஒரு கூட்டம் நடத்தி அவர்கள் அந்த பட்டியல் கொடுத்து அது தற்போது அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. 3, வாக்கு பெட்டிகள். உள்ளாட்சி அமைப்புகளை பொறுத்தவரையில் நகர்ப்புறத்திற்கான தேர்தல் நம்முடைய மின்னணு வாக்கு சாதனம் மூலமாக நடத்தப்படும். அதேபோன்று கிராமப்புறத்தை பொறுத்தவரையில் இப்பொழுதும் வழக்கம் போல இருக்கக்கூடிய வாக்கு பெட்டிகள், இவை எல்லாம் தற்போது சேலம் மாவட்டத்திற்கு வரப்பெற்று பாதுகாப்பாக தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்திற்கு பிறகு நிறைய பேர் இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு சார், அந்த நீக்கம் ஏதாவது இருக்குங்களா? அதாவது சட்டமன்ற தேர்தலோ இல்லை நாடாளுமன்ற தேர்தலோ முடிவடைந்த பின்னர் நீக்கல் மற்றும் சேர்த்தல் என்பது தொடர்ந்து நடக்கும். அந்த பணியானது சம்பந்தப்பட்ட ஆர்டிஓ மற்றும் தாசார் மூலமாக அந்த பணியானது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது சுருக்க திருத்த முறையானது மீண்டும் ஆரம்பித்து அந்த பணியானது அடுத்த 16 இந்த மாதம் 16 நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாக இந்த வாக்காளர்கள் தங்களுடைய பெயரை சரிபார்த்துக் கொள்வதற்காக இவிபி என்று சொல்லக்கூடிய எலக்ட்ராஸ் வெரிஃபிகேஷன் ப்ரோக்ராம் என்று தற்போது நடத்தப்படுகிறது. தாங்களே தங்களுடைய விவரங்களை அதில் தெரிந்து கொள்ளலாம். அந்த பணி செய்யக்கூடிய பிஎல்ஓஸ் மூலமாக இறந்து போன வாக்காளர்களுடைய பெயரை எல்லாம் சரிபார்த்து அவர்களுடைய பெயரை நீக்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தேர்தலை பொறுத்தவரையில் வாக்குச்சாவடி மாறும். அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கோ அல்லது நாடாளுமன்ற தேர்தலுக்கோ போய் வாக்களித்து அந்த வாக்குச்சாவடியாக இருக்காது சில இடங்களில். இதில் வந்து அதிகமான நபர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா இதில் வந்து மேயருடைய எலெக்ஷன் தனியாக இருக்கும், அதே மாதிரி வார்டு கவுன்சிலுடைய எலெக்ஷன் தனியாக இருக்கும். அதனால் வாக்குச்சாவடிகளுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும், அதனால் ஒரு சேஞ்ச் இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் இந்த தகவல்களை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் 4,166 போலீஸ் ஸ்டேஷன் இப்போது நம்ம வந்து ரெடி பண்ணி, இதில் இப்போ அரசியல் கட்சிகளுடைய அவங்களுடைய சஜஷன் கேட்டோம், அதெல்லாம் ஆய்வு செய்து 4,166 வாக்குச்சாவடிகள். இந்த வாக்காளர் பட்டியல் அரசியல் கட்சிகளுக்கு கிடையாது, ஏன்னா வழக்கமாக அந்த மாதிரி வரைய வாக்காளர் வெளியிடும் போது அரசியல் கட்சிகளை முன்னிலை தான் வெளியிடுவாங்க. கடந்த முறை வரை எப்படி பண்ணோம் அப்படின்னாக்கா, அந்தந்த ஊராட்சி ஒன்றியங்களில் அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளில் தான் வெளியிட்டோம். நேற்று திடீர்னு இப்போ இது உடனடியாக மாவட்ட ஆட்சி மூலமாக இதை வந்து வெளியிட முடியும் சொன்னதுனால அபிஷியல்ஸ் லெவலில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து ஷார்ட் டியூரேஷன் நோட்டீஸ்னால.